வில்லம்பு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். செய்தியில் வாசிப்பது பழனிவேல் பாலாஜி. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் வட்டம் அச்சிறுபாகத்தை அடுத்த தொழுப்பேட்டில் காஞ்சி தெற்கு மாவட்ட திமுக இளைஞர் அணி சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் சாலை மறியல் நடைபெற்றது. விடியலை நோக்கி ஸ்டாலினின் குரல் என்ற தலைப்பில் சட்டமன்ற உறுப்பினர் தேர்தலுக்கான பரப்புரையை கடந்த 20ஆம் தேதி திருக்கோவிலையில் உதயநிதி ஸ்டாலின் துவங்கினார். நேற்றைய தினம் நாகை மாவட்டத்தில் பரப்புரையினை மேற்கொண்டு பின்னர் கைது செய்யப்பட்டார். இதனையடுத்து மயிலாடுதுறை திருவெண்காடு பகுதியில் 3ஆம் நாளான இன்று திமுகவினருடன் ஆலோசனை கூட்டத்தை முடித்துவிட்டு திரும்பிய போது குத்தாலம் பகுதியில் உதயநிதி ஸ்டாலின் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். இதனை கண்டித்து செங்கல்பட்டு மாவட்டம் தொழுப்பேட்டில் மாவட்ட இளைஞர் அணி துணை அமைப்பாளர் VTRV எழிலரசன் தலைமையில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்தினை மறித்து கண்டன சாலை மறியல் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தினால் சுமார் 10 நிமிடம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பின்னர் அச்சிறுபாக்கம் போலீசாரால் மறியலில் ஈடுபட்ட திமுகவினர் கைது செய்யப்பட்டு தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட இளைஞர் அணி துணை அமைப்பாளர் பால்ராஜ், அச்சிறுபாக்கம் தெற்கு ஒன்றிய இளைஞர் அணி அமைப்பாளர் ராமு, அச்சிறுபாக்கம் பேரூர் இளைஞர் அணி அமைப்பாளர் சிவசங்கரன், அச்சிறுபாக்கம் வடக்கு ஒன்றிய அமைப்பாளர் கோபி, அச்சிறுபாக்கம் பேரூர் இளைஞர் அணி துணை அமைப்பாளர் தமிழ் உட்பட பல திமுகவினர் கலந்து கொண்டு கைது செய்யப்பட்டு தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டனர். பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.